பாடம் 54. பணப்பறிப்புக்கு எதிரான கண்டிப்பு. எரிசலின் மதில் இன்னமும் முழுமையாக கட்டி முடிக்கவில்லை. ஜனங்களில் மிகவும் ஏழையாய் இருந்தவர்களின் பரிதாபகரமான நிலை குறித்து நெகேமியாவிற்கு தெரிய வந்தது. தேசம் இன்னமும் நிலைப்படாத நிலையில் விவசாய பணி முழு அளவில் நடைபெறவில்லை. யூதேயாவிலிருந்து திரும்பி வந்த சிலரின் சுயநலப் போக்கின் நிமித்தம் தேவ ஆசீர்வாதம் அவர்கள் நிலத்தின் மேல் தங்கவில்லை. அங்கு தானிய தட்டுப்பாடு நிலவியது. ஏழை மக்கள் தங்கள் குடும்பத்தினரை போஷிப்பதற்கு கடன் வாங்கவும் அந்நிய விலை கொடுக்கவும் வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர்கள் மேல் பெர்சிய மன்னர்கள் சுமத்தியிருந்த அதிக வரியை செலுத்த வட்டிக்கு பணம் வாங்கும் நிர்பந்தத்திற்கும் ஆளானார்கள். யூதர்களில் மிகவும் செழிப்போடு இருந்தவர்கள் ஏழை மக்களின் தேவைகளை சாதகமாக்கி தங்கள் வசதிகளை பெருக்கிக் கொண்டார்கள். அதனால் ஏழை மக்களின் வேதனை அதிகரித்தது. ஏழைகளின் நலனை முன்னிட்டு 3 வருடங்களுக்கு 1 முறை தசம பாகம் சேகரிக்கப்பட வேண்டும் என்று மோசையின் மூலமாக இஸ்ரவேலுக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தார். மேலும் 7ஆம் வருஷத்தில் விதைப்பணி செய்யாமல் வயல்களில் தானாக விளைந்ததை ஏழை எளியோருக்கு விட்டுவிட வேண்டும் என்று இன்னொரு ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. ஏழைகளின் நலனுக்காகவும் பிற தர்ம காரியங்களுக்கு பயன்படவும் இந்த காணிக்கைகளை உண்மையோடு கொடுப்பதால் சகலத்திற்கும் சொந்தக்காரர் தேவன் எனும் உண்மை எப்போதும் மக்கள் முன் பசுமையாக விளங்க அது ஏதுவாக இருந்தது. இஸ்ரவேலின் சுயநலம் அழிக்கப்பட்டு பரந்த மனதும் தயால குணமும் உடையவர்களாக அவர்கள் மாற வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாயிருந்தது. உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் கொடுக்கிற வேறு எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக என்றும் மோசே மூலமாக தேவன் கூறியிருந்தார். யாத்ராகமம் 22:25, உபாகமம் 23:19. மேலும் அவர், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால் எளியவனாகி உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனும் ஆகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்றும் சொன்னார். உபாகமம் 15:7-8-11. சிறைப்பட்டு போனவர்கள் பாபிலோனில் இருந்து திரும்பி வந்த பிறகு யூதரில் செல்வந்தராய் இருந்தவர்கள் அவ்வப்போது இந்த கட்டளைகளுக்கு முற்றிலும் மாறாக நடந்து கொண்டார்கள். ராஜாவுக்கு வரி செலுத்தும் மக்கள் கடன் வாங்க வேண்டிய நிலைக்குள்ளான போது அந்த செல்வந்தர்கள் கடன் கொடுத்தார்கள். ஆனால் அந்நிய வட்டி வாங்கினார்கள். ஏழையரின் நிலங்களை அடமானமாக எடுத்துக்கொண்டு அந்த துர்பாக்கியசாலிகளை கொஞ்சம் கொஞ்சமாக மிகுந்த வறுமைக்குள் ஆழ்த்தினார்கள். அநேகர் தங்கள் குமாரரையும் குமார்த்திகளையும் அடிமைகளாக விற்க வேண்டிய நிலைக்குள்ளானார்கள். தங்களுடைய நிலை முன்னேறுவதற்கான எந்த நம்பிக்கையும் தங்களுடைய பிள்ளைகளையோ நிலங்களையோ மீட்பதற்கான எந்த வழியும் அவர்களுக்கு தெரியாதிருந்தது. அதாவது ஓயாத தேவையாலும் அடிமைதனத்தாலும் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எதுவுமே கண்ணில் படவில்லை. எப்போதும் வேதனையே மிஞ்சியது. ஆனாலும் தங்கள் செல்வந்த சகோதரரைப் போல இவர்களும் அதே தேசத்தை சேர்ந்தவர்களாகவும் அதே உடன்படிக்கையின் புத்திரராகவும் இருந்தார்கள். மக்கள் தங்கள் நிலை குறித்து வெகு நாட்களாக நெகேமியாவிடம் சொல்லி வந்தார்கள். இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமார்த்திகளையும் அடிமை தனத்திற்கு உட்படுத்த வேண்டியதாய் இருக்கிறது. அப்படியே எங்கள் குமார்த்திகளில் சிலர் அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகம் இல்லை. எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேறே மனிதர் கைவசமாயிற்று என்று அவர்கள் அவரிடம் சொன்னார்கள். இந்த கொடிய அநீதி குறித்து நெகேமியா கேள்விப்பட்ட போது அவர் உள்ளம் கோபத்தால் நிறைந்தது. அவர்கள் கூக்குரலையும் இந்த வார்த்தைகளையும் நான் கேட்டபோது மிகவும் கோபம் கொண்டேன் என்கிறார் அவர். அந்நியாயமாக பணம் பறிக்கும் அந்த பழக்கத்தை ஒழிக்க வேண்டுமானால் நீதிக்காக உறுதியுடன் தான் நிற்க வேண்டியதன் அவசியத்தை அவர் உணர்ந்தார். அவருக்கே உரிய வேகத்தோடும் உறுதியோடும் தன் சகோதரருக்கு விடுதலை அளிக்கும் வேலையில் இறங்கினார்.
பிரச்சனை என்னவென்றால், அப்படி கொடுமைப்படுத்தின செல்வந்தர்களின் உதவியானது நகரத்தை மீண்டும் கட்டும் பணியில் அவருக்கு பெரிதும் தேவையாயிருந்தது. ஆனால் அதற்கெல்லாம் நெகேமியா சிறிதினும் அசரவில்லை. பிரபுக்களையும் அதிகாரிகளையும் அவர் கடுமையாக கடிந்து கொண்டார். அவர் திரளான ஜனங்களை ஒன்று கூட்டி வர செய்து அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட தெய்வ நிபந்தனைகளை அவர்கள் முன் எடுத்துரைத்தார். ஆகாஷ் ராஜாவின் காலத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இஸ்ரவேலின் கொடுமையையும் அநீதியையும் கண்டிக்கும்படி அச்சமயத்தில் தேவன் அனுப்பின செய்தியை அவர்களுக்கு திரும்பவும் சொன்னார். அதாவது, யூதாவின் புத்திரர் தங்கள் சிலை வழிபாட்டின் நிமித்தம் தங்களை விட அதிக சிலை வழிபாட்டில் இருந்த தங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் புத்திரரின் கரங்களில் ஒப்பு கொடுக்கப்பட்டனர். இவர்கள் அவர்களை அடிமைகளாக்கவும் அல்லது யூதர் அல்லாதோரிடம் அவர்களை அடிமைகளாக விற்கவும் எண்ணம் கொண்டு அநேகம் ஆயிரம் ஆயிரம் யூதா மனுஷரை யுத்தத்தில் வெட்டி போட்டு தங்கள் பகையை காட்டினார்கள். யூதாவின் பாவங்களின் நிமித்தம் அந்த யுத்தத்தை தடுக்க தேவன் தலையிடவில்லை. வெற்றி பெற்றவர்களின் அந்த கொடிய திட்டத்தை தீர்க்கதரிசியாகிய ஓதேத்தின் மூலம் அவர்கள் கண்டித்தார். இப்போதும் யூதாவின் புத்திரரையும் எருசலேமியரையும் நீங்கள் உங்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான குற்றங்கள் உங்களிடத்திலும் இல்லையோ? 2 நாளாகமும் 28:10. அவர்களுக்கு எதிராக தேவ கோபம் மூண்டிருந்ததாகவும் அவர்களின் அநீதியும் கொடுமையுமான போக்கு அவருடைய நியாய தீர்ப்புகளை அவர்கள் மேல் கொண்டு வரும் என்றும் இஸ்ரவேல் மக்களை எச்சரித்தார் ஓதேத். இந்த வார்த்தைகளை கேட்டதும் படைவீரர்கள் தங்கள் சிறை கைதிகளையும் கொள்ளை பொருட்களையும் பிரபுக்கள் மற்றும் சகல சபையின் முன்னிலையில் விட்டுவிட்டார்கள். பிறகு எப்பிராயம் கோத்திர தலைவர்கள் சிலர் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு அவர்களில் வஸ்திரமில்லாதிருந்த சகலருக்கும் கொள்ளையில் எடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கொடுத்து உடுப்பையும் பாதரட்சிகளையும் போடுவித்து அவர்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து அவர்களுக்கு எண்ணெய் வார்த்து அவர்களில் பலட்சமானவர்களையெல்லாம் கழுதைகள் மேல் ஏற்றி பேரீச்சை மரங்களின் பட்டணமாகிய எரிகோவிலே அவர்கள் சகோதரரிடத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள். 2 நாளாகமும் 28:15. இந்த நடவடிக்கையை இப்போது உலக ஆதாயத்திற்காக தங்கள் சகோதரரை அடிமைப்படுத்தினவர்களின் நடத்தையோடு ஒப்பிட்டு காண்பித்தார். இப்போது யூதர் அல்லாதோரிடம் விற்கப்பட்ட யூதர்கள் சிலரை நெகேமியாவும் வேறு சிலரும் பிணைய தொகை கொடுத்து மீட்டார்கள். நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல. நம்முடைய பகைஞராகிய புறஜாதியார் நிந்திக்கிறது நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமோ என்று அவர்களிடம் வேண்டினார். பெர்சிய ராஜாவால் தனக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருந்ததால் தன்னுடைய தனிப்பட்ட நலனுக்காக அதிக அளவில் மக்களிடமிருந்து தான் படி வாங்கியிருக்க முடியும் என்று அவர்களுக்கு எடுத்துரைத்தார். ஆனால் நியாயப்படி தனக்கு சேர வேண்டியதை கூட அவர் எடுத்துக்கொள்ளாமல் தேவையோடு இருந்த ஏழைகளுக்கு உதவும்படி தாராளமாக அவர்களுக்கு கொடுத்து வருவதை சுட்டிக்காட்டி அந்நியாயமாக பறிப்பதாக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த பிரபுக்களிடம் அந்த அக்கிரம வேலையை விட்டுவிடுமாறும் ஏழைகளின் நிலங்களை மீண்டும் கொடுத்து விடுமாறும் பிணைய பொருளோ வட்டியோ கேளாமல் அவர்களுக்கு உதவுமாறும் அவர் வலியுறுத்தினார். மொத்த சபைக்கு முன்பாக அவர் இவற்றை சொன்னார். அந்த பிரபுக்கள் தங்களை நியாயப்படுத்த விரும்பியிருந்தால் அதற்கும் வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவர்கள் சாக்கு போக்கு எதுவும் சொல்லவில்லை. அவர்கள், நாங்கள் அதை திரும்ப கொடுத்துவிட்டு இனி அப்படி அவர்களிடத்தில் கேட்க மாட்டோம் என்றார்கள். அதன்படி ஆசிரியர்களின் முன்னிலையில் அவர்கள் இந்த வார்த்தையின்படி செய்ய அவர்களை ஆணையிடுவித்து கொண்டனர். அதற்கு சபையார் எல்லாரும் ஆமீன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பின்பு ஜனங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்தார்கள். இந்த சம்பவம் ஒரு முக்கிய பாடத்தை போதிக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:10. இன்றைய தலைமுறையினர் ஆதாயத்தை நாடுவதில் தான் மூழ்கியுள்ளனர். ஏமாற்றியே பெரும்பாலும் பணம் சம்பாதிக்கிறார்கள். வறுமையில் போராடுவோரும் சிறிது கூலிக்காக அதிகம் உழைக்க வேண்டியோரும் வாழ்வின் சிறு தேவைகளை கூட பெற்றுக்கொள்ள முடியாதோரும் ஏராளமானோர் உண்டு. விடுவு காலத்திற்கான நம்பிக்கையே இல்லாமல் கடுமையாக உழைக்க வேண்டியதும் வறுமையும் அவர்களுடைய வலுவை மேலும் பாரமாக்குகிறது. கொடுமைக்கும் வறுமைக்கும் மத்தியில் இவற்றிலிருந்து மீள விடை தெரியாமல் உள்ளனர். செல்வந்தர்கள் தங்கள் ஆடம்பரத்தில் திளைக்கவும்
மென்மேலும் பொருள் ஈட்டவும் நாடுவதே இதற்கெல்லாம் காரணம். பண ஆசையும் ஆடம்பர நாட்டமும் இவ்வுலகத்தை கல்லார் குகையாக்கி உள்ளது. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு சற்று முன்பு நிலவப்போகும் கொடுமை மற்றும் பேராசை குறித்து வேதாகமம் தெளிவாக சித்தரிக்கிறது. ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், கடைசி நாளிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அந்நியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவர் உங்களோடு எதிர்த்து நிற்கவில்லை என்கிறார் யாக்கோபு. யாக்கோபு 5:1-6. தேவ பயத்தோடு நடப்பதாக சொல்லிக் கொள்பவர்களில் சிலர் இஸ்ரவேலின் பிரபுக்கள் கடைபிடித்த போக்கையே இப்போதும் கடைபிடித்து வருகின்றனர். அவ்வாறு செய்ய தாங்கள் திராணியுள்ளவர்களாக இருப்பதால் நியாயமானதற்கும் அதிகமாக கோருகிறார்கள். கொடுமைக்காரர்களாக மாறுகிறார்கள். கிறிஸ்துவின் பெயரால் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களில் பேராசையோடும் நயவஞ்சகத்தோடும் அந்நியாயமாக பொருள் சேர்ப்போரின் பெயர்கள் சபை அங்கத்தினர்களின் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. இதனால் பலர் கிறிஸ்தவ மதத்தை வெறுப்புணர்வோடு பகர் பார்க்கிறார்கள். ஊதாரித்தனம், வஞ்சகத்தால் ஏமாற்றுதல், அந்நியாயமாக பறித்தல் போன்றவை அநேகரின் விசுவாசத்தை கெடுத்து அவர்களின் ஆவிக்குரிய நிலையை சீர்குலைக்கிறது. தன் அங்கத்தினர்களின் பாவங்களில் சபை பெரிதும் பொறுப்பு வகிக்கிறது. அதற்கு எதிராக குரல் எழுப்ப சபை தவறுமானால் அது தீமைக்கு ஆதரவளிப்பதாக இருக்கும். இவ்வுலகின் பழக்க வழக்கங்கள் ஒரு கிறிஸ்தவனுக்காக அளவுகோல் அல்ல. அதன் கடுமையான வழிமுறைகளையும் பணம் பறிக்கும் பலவந்த போக்கையும் அவன் முன்மாதிரியாக கொள்ளக்கூடாது. சக மனிதனுக்கும் எதிரான ஒவ்வொரு அந்நிய செயலும் பொற்சட்டத்தை மீறுவதாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு இழைக்கப்படும் ஒவ்வொரு தீச்செயலும் கிறிஸ்துவின் பரிசுத்தவான்களுக்கு இழைக்கப்படுவதால் அது அவருக்கே இழைக்கப்படுவதாகும். பிறரின் அறியாமை, பலவீனம் அல்லது கஷ்ட நிலையை தங்களுக்கு சாதகமாக்க எடுக்கப்படும் ஒவ்வொரு முயற்சியும் வஞ்சக செயலாக பரலோக பதிவேட்டில் பதிவு செய்யப்படுகிறது. தேவனுக்கு மெய்யாகவே பயப்படுகிறவன் திக்கற்றோரையும் விதவைகளையும் ஒடுக்கி பிறர் உரிமைகளை பறித்து தங்கள் ஆதாய நாட்டத்தில் ஈடுபடுவதை விட இரவும் பகலும் கடுமையாக உழைத்து வறுமையின் அப்பத்தை புசிக்கலாம். நன்னடத்தையிலிருந்து சிறிதளவு விலகுவது கட்டுப்பாடுகளை மீறி பெறும் அநீதி செய்ய இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறது. பிறருக்கு பாதகத்தை உண்டு பண்ணி தனக்கு ஆதாயம் தேடும் அளவிற்கு அவனுடைய ஆத்மா பரிசுத்த ஆவியானவரின் செல்வாக்கிற்கு உணவற்று போகிறது. அத்தகைய கிரயத்தால் கிடைக்கும் ஆதாயம் மிக மோசமான இழப்பாகவே இருக்கும். நாம் அனைவருமே தேவ நீதிக்கு கடனாளிகளாயிருந்தோம். ஆனால் அந்த கடனை செலுத்த நம்மிடம் எதுவும் இல்லை. பிறகு நம்மேல் பரிவு கொண்ட தேவகுமாரன் தாமே நம் மீட்பிற்கான விலையை செலுத்தினார். அவருடைய தரித்திரத்தால் நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் தரித்திரனானார். நமக்கு அருளப்பட்ட இரக்கத்திற்காக நாம் மெய் நன்றியோடு இருப்பதை அவருடைய ஏழை மக்கள் மேல் நாம் தாராள குணத்துடன் நடந்து கொள்வதன் மூலம் விளங்க பண்ணலாம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்காக தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் என்கிறார் பவுல். கலாத்தியர் 6:10. தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். ஆனால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் எனும் இரட்சகரின் வார்த்தைகளோடு அவை ஒத்துப்போகின்றன. மார்க்கு 14:7, மத்தேயு 7:12. ஆமென்.